श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास सिक्स सब्जेक्ट फिजिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, फिजिक्स चैप्टर 12 इलेक्ट्रिसिटी एंड सर्क्यूट्स। वी हैड स्टार्टेड क्वेश्चन एंड आंसर्स इन द प्रीवियस क्लास, सो टुडे आल्सो वी हैव टू राइट द क्वेश्चन एंड आंसर्स। सो ऑलरेडी वी हैव फिनिश्ड फर्स्ट 5 क्वेश्चन, नेक्स्ट सिक्स्थ क्वेश्चन। Complete the drawing shown in figure 12.14 to indicate where the free ends of the two wires should be joined to make the bulb glow. அதாவது 12.14 ல ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகரில் அந்த வயர்ஸ் எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி அந்த பல்பை க்ளோ எரிய வைக்கணும். ஸோ இதுதான் க்வெஸ்சன். சிக்ஸ்த் கொஸ்டின் நம்ம ரைட் சைடு எழுதிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு வந்து அந்த அன்ரூல்டு பேஜில் நம்ம அந்த ட்ராயிங் வந்து வரைய போகிறோம். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே அந்த ட்ராயிங், அதாவது அந்த கனெக்ஷன் இல்லாமல் கொடுத்துருக்க அந்த ஃபிகரை வந்து புக்கை பார்த்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ புக்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் ட்ராயிங், அதை பார்த்து நீங்கள் நல்லா வரைஞ்சிக்கோங்க. அதுக்குள்ளே ஆன்சர் கொஸ்டினில் சர்க்யூட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பல்பை வந்து க்ளோ எரிய வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் ஆன்சரில் நம்ம ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது பல்ப் வந்து என்ன ஆயிரும், க்ளோ ஆயிரும். ஸோ க்ளோ ஆன பல்புக்கு வெளியில் அந்த சிம்பிள் எரியாத பல்புக்கும் எரியிற பல்புக்கும் வித்தியாசம் இது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, புக்கை பார்த்து பிக்சர்ஸை வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் 7th க்வெஸ்சன், அதே பேஜில் வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பிளேஸ் இருக்கும். ஸோ அதே பேஜில் நீங்கள் 7th க்வெஸ்சன் எழுதிக்கலாம். 7th க்வெஸ்சன், உட் த பல்ப் க்ளோ After completing the circuit shown in figure 12.14. Figure 12.14 னா என்னது, இதே பிக்சர் தான். அதாவது நம்ம இந்த சர்க்கியூட்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த இந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சரில் நம்ம ஒரு ஃபிகர் வரைஞ்சிருக்கோம்ல, அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப் இன்ஸ்டெட் ஆஃப் சேஃப்டி பின் வி யூஸ் அன் எரேசர். அதாவது இந்த பிக்சரில் லெஃப்ட் சைடு நீங்கள் நம்ம இப்போ இதுக்கு முன்னால் பார்த்த ட்ராயிங்கில் ஒரு சேஃப்டி பின், 2 ட்ராயிங் பின்ஸ் இருந்துச்சு அந்த தெர்மாகோல் ஷீட்டில், அதை சேஃப்டி பின் மூலமாக நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த சேஃப்டி பின்க்கு பதில் அந்த இடத்துல எரேசர், ஒரு எரேசர் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் க்வெஸ்சன். ஸோ ஃபிகர் வந்து சிக்ஸ்த் க்வெஸ்சன் உள்ள ஃபிகர் தான் நம்ம இந்த பிக்சருக்கும் எடுத்துக்கணும். அவங்க கேட்டிருக்க க்வெஸ்சன் என்னென்னா, அந்த சேஃப்டி பின்க்கு பதில் எரேசர் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நோ, த பல்ப் வில் நாட் லைட் அப், பல்ப் கண்டிப்பாக என்ன பண்ணாது, எரியாது. ஏன்னா பிகாஸ் எரேசர் இஸ் எ நான் கண்டக்டிங் மெட்டீரியல் விச் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எரேசர் அப்படிங்கிறது ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல், இன்சுலேட்டர். ஸோ அது வழியாக எலக்ட்ரிசிட்டி என்னாகாது, பாஸ் ஆகாது. ஸோ பல்ப் வந்து க்ளோ ஆகாது. Next 8th question, using the conduction tester on an object, it was found that the bulb begins to glow. Is that an object, a conductor or an insulator? Conduction tester, tester எல்லாத்துக்குமே தெரியும், உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையுமே டெஸ்டர் இருக்கும். அந்த டெஸ்டரை வந்து நம்ம அந்த ஸ்விட்ச் போர்டில் உள்ள அந்த பிளக் பாயிண்டில் நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த கண்டக்ஷன் டெஸ்டரில் அந்த நம்ம பிளாஸ்டிக் கவரிங், நம்ம கை பிடிக்கிற இடத்துல உள்ளே வந்து ஒரு லைட் இருக்கும். ஸோ டெஸ்டரை நம்ம வைக்கும்போது, பிளக் பாயிண்டில் வைக்கும்போது பல்ப் வந்து எரியும். ஸோ அந்த டெஸ்டர் வந்து ஒரு கண்டக்டரா இன்சுலேட்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் த ஆப்ஜெக்ட் இஸ் எ கண்டக்டர் பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி கேன் ஒன்லி பாஸ் த்ரோ ஏ கண்டக்டர் அண்ட் நாட் த்ரோ அண்ட் இன்சுலேட்டர். கண்டக்ஷன் டெஸ்டர் அப்படிங்கிறது ஒரு கண்டக்டர் தான், அதனால தான் அது வழியாக என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக பாஸ் ஆகி அந்த உள்ளே உள்ள பல்ப் வந்து க்ளோ ஆகுது. நம்ம வெளியில் அந்த நம்ம கை அந்த ஹேண்டில் தான் நமக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த ஷாக்கும் இருக்காது. ஆனால் டெஸ்டர் வந்து ஒரு கண்டக்டர் தான், அதனால தான் பல்ப் என்ன பண்ணுது, எரியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து ஒரு 2 க்வெஸ்சன் இருக்குது, அதை நம்ம எழுதலாம்.